அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா, தலைப்பு 11 தேவநேய பாவானார், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவங்க தொடர்பான செய்திகள் பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பாருங்கள், ஓய்வும் பயனும் 9 தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய கேள்விகள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் துறைமாணிக்கம் என்பதாகும். பெருஞ்சித்திரனாரின் ஊர், அவர் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தார். பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் யாவர்? துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள் அம்மையார் தான் அவருடைய பெற்றோர். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் என்னென்ன? முக்கியமான சில நூல்கள் கனிச்சாறு, பொய்யாக்கனி, ஐயை, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். 6 தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து தமிழ் கும்மி பாடத்திலிருந்து சில கேள்விகள். தமிழ் கும்மி என்ற பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற வரியை பாடியவர் பெருஞ்சித்திரனார் ஆவார். ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் என்பதாகும். பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? பாவலரேறு என்ற பெயரால். பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் யாவை? கனிச்சாறு, பொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழ்நிலம். இது ஒரு முக்கியமான கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு நூலில். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? கனிச்சாறு பார்த்திங்கன்னா 8 தொகுதிகளை கொண்டது. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் ஆவார். வான் தோன்றி வழி தோன்றி என்ற வரியை பாடியவர் வாணிதாசன். மேதினி என்பதன் பொருள் என்னன்னு பாருங்க, உலகம், அன்னை மொழியே கவிதை. இது 10 தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆவார். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கமாகும். பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? தென்மொழி மற்றும் தமிழ்ச்செட்டு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருபூலமாய் அமைந்தது? அவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை நூல். பெருஞ்சித்திரனார் இயற்றிய சில நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கரிச்சாறு, என் சுவை 80, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இந்த வரியில் தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கும்? பாண்டியனை குறிக்கும். 8 நூல்கள் 8, நற்றினை, குறுந்தொகை, 500, 10, பரிபாடல், கலித்தொகை, 100 மற்றும் 100 ஆகும். தேவநேய பாவானார் 10 தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து தமிழ் சொல்வளம் இந்த பாடத்திலிருந்து கேள்விகள். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் தால் வந்து பார்த்திங்கன்னா நெல், கேழ்வரகு, தண்டு, கீரை, வாழை. கோல்ங்கிறது நெட்டி, மிளகாய் செடி. தூருங்கிறது குத்துச்செடி, புதர். தட்டு தட்டை, கம்பு, சோளம். களி கரும்பின் அடி. களை மூங்கிலின் அடி. அடி புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. கிளை பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை, அடிமரத்தினிருந்து பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு. கிளை என்பது கொம்பின் பிரிவு. சினை என்பது கிளையின் பிரிவு. போத்து என்பது சினையின் பிரிவு. குச்சு என்பது போத்தின் பிரிவு. இனுக்கு என்பது குச்சியின் பிரிவு. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் யாவை? சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி அல்லது குச்சு. விறகு காய்ந்த சிறுகிளை. வெங்களி காய்ந்த களி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் இலை, புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. த
தால் நெல் புல் முதலியவற்றின் இலை, தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை, ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை, சண்டு காய்ந்த தாளும் தோகையும், சருகுங்கிறது காய்ந்த இலையை குறிக்கும். தாவரங்களின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர். நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து, முறி கொழுந்து புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து, குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்துதான் குருத்து. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன? அரும்பு பூவின் தோற்ற நிலை, போது பூவு விரியத் தொடங்கிய நிலை, மலர் பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர், வி மரஞ்செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை, செம்மல் அப்படிங்கிறது பூவின் வாடின நிலை. சொல்லாராய்ச்சியிலும் பாவானாரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் இளங்குமரனார். பாவானர் நூலகம் அமைத்தவர் இளங்குமரனார் ஆவார். தமிழ்வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இளங்குமரனார். இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிக்கா. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். திருவிக்கா போல் கண்களை மூடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் இளங்குமரனார் ஆவார். தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதிய சில நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவானார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கழக உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை மற்றும் தேவநேயம் போன்ற நூல்கள். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன? பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம்பிஞ்சு, பிஞ்சு இளம்காய், வடு மாம்பிஞ்சு, மூசு பலா பிஞ்சு, கவ்வை எல் பிஞ்சு, குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு, முட்டுக்குறும்பை சிறு குறும்பை, இளநீர் முற்றாத தேங்காய், நுழாய் இளம்பாக்கு, கருக்கல் இளம் நெல், கச்சல் என்பது வாழை பிஞ்சை குறிக்கும். தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை, குலை கொடி முந்தரி போன்றவற்றின் குலை, தாறு வாழை குலை, கதிர் கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர், அலகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர், சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி. கெட்டுப்போன காய்கனி வகைகளின் சொற்கள் என்னென்ன? சூம்பல் நுனியில் சுருங்கிய காய், சிவியல் சுருங்கிய பழம், சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அழியல் குழுகுளுத்த பழம், அழுகல் குழுகுளுத்து நாரியும் பழம் அல்லது காய், சொண்டு பதறாய்போன மிளகாய், கோட்டான் காய் கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்ட காய், தேரைக்காய் தேரை உட்கார்ந்ததால் கெட்ட காய், அள்ளிக்காய் தேரை உட்கார்ந்ததால் கெட்ட காய், ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். பழங்கள் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் தொளி அப்படிங்கிறது மிக மெல்லியது, தோல்ங்கிறது திண்ணமானது, தோடுங்கிறது வன்மையானது, ஓடுங்கிறது மிக வன்மையானது, குடுக்கை சுரையின் ஓடு, மட்டை தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி, உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி, கொம்பை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் மூடியாகும். தாவரங்கள் இளம் பருவத்திற்கான சொற்கள் என்னென்ன? நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை, கன்று மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை, குருத்து வாழையின் இளநிலை, பிள்ளை தென்னையின் இளநிலை, குட்டி விழாவின் இளநிலை, மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை, பைங்கூல் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிரை குறிக்கும். இலையை குறிக்கும் ஆங்கில சொல் லீவ் என்பதாகும். இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்னென்ன? தாள் இலை தோகை மற்றும் ஓலை. சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை உள்ளன? 60 வகை. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆகும். உலக மொழி மாநாட்டில் எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது? நம்ம தமிழ்மொழி. மேற்கூறிய கூற்றை கூறியவர் பன்மொழி புலவர் கா அப்பாத்துறையார் ஆவார். மொழிநாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர் ஆவார். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. உலக தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர் ஆவார். செந்தமிழ் செற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக இருந்தவர் தேவநேய பாவாணர்.
இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துறவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ்மொழி ஆகும். முதன் முதலில் தமிழ்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் காண்டிலா. இது 1554 மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்தது தேவநேய பாவாணர் பழைய தமிழ் புத்தகம், 8வது வகுப்பு புத்தகத்திலிருந்து கேள்விகள். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்ட கலைஞர் பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன்கோவில், திருநெல்வேலியில் பிறந்தார். தேவநேய பாவாணரின் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் அம்மையாராவார். தேவநேய பாவாணரின் காலம் 7/2/1902 முதல் 11/1/1981 வரை. தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல் என 174 சிறப்பு பெயர்கள் அவருக்கு உண்டு. கோவில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என கூறியவர் பாவாணராவார். பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என கூறியவரும் தேவநேய பாவாணர். ஒவ்வொரு சொல்லின் ஆணிவேருக்கும் மூலம் தமிழே என கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் நீலகிரி சென்றபோது யாருடைய வீட்டில் தங்கினார்? கிருட்டனையா என்பவரின் வீட்டில். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், உட்கார்ந்து கொண்டு செல்வது ஆகாது என்று கூறியவர் தேவநேய பாவாணர் ஆவார். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர் ஆவார். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பறந்து போகும் என்று கூறியவர் தேவநேய பாவாணர் ஆவார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவாணர். மதுரையில் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது? 5வது உலகத்தமிழ் மாநாடு. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. மதுரை உலகத்தமிழ் மாநாட்டில் தேவநேய பாவாணர் சொற்பொழிவாற்றிய தலைப்பின் பெயர் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். எந்த நாளில் மதுரை உலகத்தமிழ் மாநாட்டில் தேவநேய பாவாணர் சொற்பொழிவாற்றினார்? 5/1/1981. பாவாணர் நூலகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் சென்னை. பாவாணர் கோட்டம் அமைந்துள்ள இடம் முரம்பில். இது ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ளது. தேவநேய பாவாணர் அவர்கள் தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பரப்பில் அகரமுதலி இயக்கத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற ஆண்டு 1974. தேவநேய பாவாணரின் கொள்கைகள் சில என்னென்ன? உலகின் முதல் மாந்தன் தமிழன், தோன்றிய இடம் குமரிக்கண்டம், மொகஞ்சதாரா ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகம் என்ற கொள்கையை உடையவராக விளங்கினார். தேவநேய பாவாணருக்கு செந்தமிழ் ஞாயிறு விருது யாரால் வழங்கப்பட்டதுன்னு பாருங்க, குன்றக்குடி அடிகளார். தேவநேய பாவாணருக்கு செந்தமிழ் செல்வர் விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது. தேவநேய பாவாணருக்கு தமிழ் பெருங்காவலர் விருது யாரால் வழங்கப்பட்டதுன்னா மதுரை தமிழ்ச்சங்கம். அடுத்தவர் பரிதிமார் கலைஞர், 10வது வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பழைய புத்தகம். 19வது நூற்றாண்டில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்க இடம் பிடித்தவர் பரிதிமார் கலைஞர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்க, சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஊர் மதுரையை அடுத்த விளாச்சேரியில் 1870 பிறந்தார். பரிதிமார் கலைஞரின் பெற்றோர் கோவிந்த சிவனார், லட்சுமி அன்மாள். பரிதிமார் கலைஞர் வடமொழியை யாரிடம் பயின்றாருன்னா தந்தை கோவிந்த சிவனாரிடம். பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்றார்? மகாவித்வான் சபாபதியிடம். பரிதிமார் கலைஞர் எங்கு பிஏ இளங்கலை படித்தார்? சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. தமிழை ஆர்வமுடன் படிக்கும் மாணவர்களை பரிதிமார் கலைஞர் எவ்வாறு அழைத்தார்? இயற்றமிழ் மாணவர் என்று அழைத்தார். மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கம் யார் தலைமையில் நடைபெற்றது? பாஸ்கர சேதுபதி தலைமையில். மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கம் யார் மேற்பார்வையில் நடைபெற்றதுன்னு பாருங்க, பாண்டித்துறை தேவர். மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கம் யார் யார் துணையுடன் நடைபெற்றது? பரிதிமார் கலைஞர், ஊவேசா மற்றும் ராகவனார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சீவை தாமோதரனார். தனிப்பாசுர தொகை என்ற நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். எந்த நூல் இயற்றிய போது சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார்? தனிப்பாசுர தொகை. தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர்
எந்த மொழி பெயராகும்? அது ஒரு வடமொழி பெயர். பரிதிமார் கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்த போது கல்லூரி முதல்வராக இருந்தவர் வில்லியம் மில்லர், ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். வில்லியம் மில்லர் எந்த துறை பேராசிரியர்? ஆங்கில துறை பேராசிரியர். ஆர்தரின் இறுதி என்ற நூலின் ஆசிரியர் டென்னிசன். டென்னிசனின் ஆர்தரின் இறுதி என்ற நூலுக்கு இணையாக பரிதிமார் கலைஞர் எந்த நூலை ஓமையாக கூறினார்? கம்பராமாயணம், குகப்படலத்தில் உள்ள விடுநனி கடிது என்ற அதை வந்து ஓமையாக கூறினார். தமிழ் சொல்லோடு வடமொழி கலந்து இருப்பது எதை போன்று உள்ளது என்று பரிதிமார் கலைஞர் கூறுகிறார். தமிழ் மணியோடு மிளகாய்ப்பழம் கலந்தது போல் உள்ளது என்று பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தமிழை விளக்கி வடமொழியை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற்றவர் இது நடந்தது 1902 வெற்றி பெற்றவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். பரிதிமார் கலைஞர் எந்த நாடகங்களில் பெண் வேடம் பூண்டு நடித்தார்? ரூபாவதி மற்றும் கலாவதி. சித்திரக்கவி என்ற நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார்? குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்துக்கு 51 பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார். ஞானபோதனி என்ற இதழை தொடங்கியவர் மூசி பூரணலிங்கம். ஞானபோதனி என்ற இதழை தொடர்ந்து நடத்தியவர் பரிதிமார் கலைஞராவார். ஞானபோதினியிலும் விவேக சிந்தாமணியிலும் எந்த பெயரில் கட்டுரைகளை தொகுத்து பரிதிமார் கலைஞர் வழங்கினார்? தமிழ் வியாசங்கள் என்ற பெயரில். பரிதிமார் கலைஞர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? தமிழ், ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம். மதுரை தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்பட்ட இதழ் செந்தமிழ். செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என்று முதன் முதலாக நிலைநாட்டியவரும் பரிதிமார் கலைஞர் ஆவார். பரிதிமார் கலைஞர் எந்த ஆண்டு எந்த வயதில் இருந்தார்? தன்னுடைய 33 வயதில் 1903 ஆண்டு இறந்தார். அடுத்தது அகராதி சார்ந்த கேள்விகள். 10 வகுப்பு தமிழ் பழைய புத்தகம். அகராதி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகர முதலி என்று. நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரமாகும். நிகண்டுகளில் சிறப்பானது சூடாமணி நிகண்டு. இதை இயற்றியவர் மண்டல புருடராவார். அகராதி என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய நூல் திருமந்திரம். இதை இயற்றியவர் திருமூலராவார். தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. வீரமாமுனிவர் எந்த ஆண்டு சதுரகராதியை வெளியிட்டார்? 1732 ஆண்டு. அகராதி என்னும் சொல்லை அடைமொழியாக கொண்ட நிகண்டு அகராதி நிகண்டாகும். சதுர் என்பதன் பொருள் பாருங்க, நான்கு. பெயர், பொருள், தொகை, தொடை என பொருள் விளக்கம் தந்த அகர முதலி சதுரகராதி ஆகும். வீரமாமுனிவர் வெளியிட்ட வேறு அகராதிகள் என்னென்ன? தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்த்துகீசிய லத்தீன் தமிழ் அகராதி போன்ற அகராதிகளை வெளியிட்டார். அகர முதலிகள் தோன்றுவதற்கு திருப்பு முனையாக அமைந்தது எதுன்னு பாருங்க, அகராதி நிகண்டு. தமிழ் தமிழ் அதாவது அகராதியை வெளியிட்டவர் லெவி ஸ்பால்டிஸ் ஆவார். தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் யாழ்ப்பாணம் கதிரை வேளனார் ஆவார். தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் குப்புசாமி ஆவார். படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிட்டவர் ராமநாதன் ஆவார். தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டவர் வின்சுலோ. எந்த ஆண்டு பாவானந்தம் தற்கால சொல்லகராதியை வெளியிட்டார்? 1925 ஆண்டு. மதுரை தமிழ் சொல்லகராதி எந்த ஆண்டு வெளிவந்தது? 1937 ஆண்டு. தமிழ் தமிழ் அகர முதலியை தொகுத்தவர் மு சண்முகம் 1985 ஆண்டு. இது தமிழ்நாட்டு பாடல்நூல் நிறுவனத்திற்காக தொகுக்கப்பட்டது. 20 நூற்றாண்டின் மிகப்பெரிய அகர முதலி சென்னை பல்கலைக்கழக அகராதியாகும். சென்னை பல்கலைக்கழக அகராதியின் வேறு பெயர் என்ன? தமிழ் லெக்சிகன். இது 6 தொகுதிகளை கொண்டதாக இருந்தது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியை வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். முதல் தொகுதி 1985 ஆண்டு வெளிவந்தது. 2 தொகுதி 1993 ஆண்டு வெளிவந்தது. படங்களுடன் வந்த 2 அகர முதலி சொற்பிறப்பியல் அகர முதலி ஆகும். ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்ட அகர முதலி சொற்பிறப்பியல் அகர முதலி ஆகும். கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் அகர முதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதியாகும். தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடியாக திகழ்வது அபிதான கோசம் 1902 ஆண்டு வெளிவந்தது.
அபிதான சிந்தாமணி என்ற நூலை வெளியிட்டவர் சிங்கார வேளனார். 1934 வெளியிட்டார். இலக்கியம் மற்றும் அறிவியல் செய்திகள் கொண்ட கலை களஞ்சியம் அபிதான கோஷமாகும். இலக்கியம் மற்றும் புராண செய்திகள் கொண்ட கலைக்களஞ்சியம் அபிதான சிந்தாமணியாகும். முறையான கலைக்களஞ்சியம் யாரால் வெளியிடப்பட்டது? தமிழ் வளர்ச்சி கழகத்தால். இது 10 தொகுதிகளை கொண்டதாக உள்ளது. கலைச்சொல் அகர முதலி வெளியீட்டு ஆண்டு 1960 காலைக்கதிர் வெளியிட்டது. அறிவியல் சார்ந்த கலைச்சொல் அகர முதலியை வெளியிட்டவர் மணவை முஸ்தபா ஆவார். அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வெளியிட்ட ஆண்டு 1991. அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் என்று கூறியவர் பாரதிதாசன் ஆவார். பேரகராதி, இதை எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் அகரம் கூட்டல் ஆதி என்று பிரிக்கலாம். அகராதி, அகரம் கூட்டல் ஆதி என்று பிரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 11வது தலைப்பா தேவனேய பாவனார், பெருஞ்சித்தனார், அகர முதலி, பரிதிமார் கலைஞரும் சேர்த்து பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.